அந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் தனியா போறாரு அவரை திருப்பி அனுப்புறாங்க குலாம் நபி ஆசாத் டி ராஜா டி ராஜா போறாரு சீதாராம் யெச்சூரி போகிறார் திருப்பி பண்ணுறாங்க நீங்கள் ராகுல் காந்தி போகிறதுனால தான் செக்யூரிட்டி மற்ற பிரச்சனை வரும்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களை அனுப்பலாமே நான் மற்றவங்க கருத்தை கேட்டு வரேன் நான் சுமந்த் சீரா கருத்தை கேட்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுமந்த் சீரா ஃபஸ்ட் ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் முழுமையாக ஜம்மு காஷ்மீரில் அமல்படுத்தப்படவில்லை ஸோ ஃபஸ்ட்டு இவர் சொன்ன அந்த பாயிண்டே வந்து சரியில்லை ஏன்னா

அவங்க உள்ளே போனாங்களா இல்லை எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் நூற்றி இருபது பேசஞ்சர்ஸ் வராங்கன்னா அது அஞ்சுக்கு மேலே தான் ஆகுது அப்போ அவங்க எல்லாருமே திருப்பி அனுப்பப்பட்டார்களா ஃபஸ்ட்டு ரெண்டாவது மிக முக்கியமாக ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க எல்லாம் ஸ்ரீநகருக்கு போகிறவங்கன்னு இல்லைங்க இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரவங்க எல்லாம் சென்னைக்கு போகிறாங்கன்னு அர்த்தமா அவங்க காஞ்சிபுரம் போகலாம் திருவள்ளூர் போகலாம் அரக்கோணம் போகலாம் எங்கே வேணால் போகலாமே அங்கே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா இது வந்து இருக்கு போக கூட என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அரசாங்க அரசாங்க அலுவலகங்கள் வேலை செய்கின்றன பள்ளிகள் வேலை செய்கின்றன அப்ப பள்ளிக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா போவாங்களா என்ன லாஜிக் ஏதாவது இருக்கா சொல்லுங்க சரி என்னோட கேள்வி நீங்க சொல்றதுல